வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுவந்தா தசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவினால் இலங்கைக்கு வழங்கப்படும் ஜிஎஸ்பி வரிச் சலுகை மீண்டும் அமலுக்கு வரவுள்ளது. நிதியியல் சார் குற்றங்களை தடுப்பதற்கு இலங்கை உரிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. பொதுநலவாய மாநாட்டில் நிதியமைச்சர் தெரிவிப்பு. தமிழகத்தை பரபரப்புக்குள்ளாக்கியுள்ள பேராசிரியை நிர்மலா தேவியின் வழக்கு சிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. நார்த் போல் மேரதன் ஓட்டத்தில் குரீஸின் அர்ஜியோ ஹெந்தோபோலோஸ் சாம்பியன் ஆனார். இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்காவினால் வழங்கப்படுகின்ற ஜிஎஸ்பி வரிச் சலுகை மீண்டும் அமலுக்கு வரவுள்ளது. ஜிஎஸ்பி வரிச் சலுகை எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் மீண்டும் அமலுக்கு வரவுள்ளதாக கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு ஜிஎஸ்பி வரிச் சலுகையை 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையில் நீடிக்கும் ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அண்மையில் கைச்சாத்திட்டார். இதற்கிணங்க இந்த வரிச் சலுகை இந்த மாதம் 22ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஜிஎஸ்பி வரிச் சலுகை 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியுடன் காலாவதியாகிய நிலையில் அதன் மீள் அங்கீகாரத்தை அமெரிக்க காங்கிரஸ் வழங்கவில்லை. இதன் விளைவாக ஜிஎஸ்பி வரிச் சலுகை கடந்த 2017ஆம் ஆண்டுடன் காலாவதியாகி இதனைத் தொடர்ந்து ஜிஎஸ்பி வரிச் சலுகை பெறும் நாடுகள் மற்றும் பிரதேசங்களிலிருந்து அமெரிக்காவிற்கு மேற்கொள்ளப்படும் ஏற்றுமதிகளுக்கு 2018 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் முன்னுரிமையற்ற வரிகள் விதிக்கப்பட்டன. எவ்வாறாயினும் மீண்டும் அந்த வரிச் சலுகையை வழங்குவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. சர்வதேச வர்த்தக நடவடிக்கையின் போது சிறிய நாடுகள் எளிய முறையில் நிதி அணுகலை மேற்கொள்வதற்கான வழிமுறை பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்களுக்கான மாநாட்டில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்தியா, இலங்கை, மொரீஷியஸ் மற்றும் மால்டா ஆகிய நாடுகள் இந்த திட்டத்திற்காக 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலிட்டுள்ளன. நிதியியல் சார் குற்றங்களை தடுப்பதற்கு இலங்கை உரிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். நிதியியல் சார் குற்றங்கள் தொடர்பில் இலங்கை நீண்டகால அவதானத்தை கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் மங்கள சமரவீர இந்த வட்டமேசை மாநாட்டில் தெரிவித்துள்ளார். தீவிரவாத அமைப்புக்கு எதிரான நிதியிடல் இலங்கையில் நீண்டகாலமாக இருந்து வந்துள்ளது எனவும் மங்கள சமரவீர மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த முறைமையில் இலங்கையைப் போன்று நிதியிடலை பேணுவது தொடர்ந்தும் முன்கொண்டு செல்வதும் ஏனைய நாடுகளுக்கு சவாலாக அமையப்பெறும் எனவும் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். 2018ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் தொழில் முனைவோருக்கு நிதி வளங்களை திட்டமிட்டுள்ளதன் மூலம் மற்றொரு நுண்மட்ட அடைவை இலங்கை எட்டியுள்ளதாகவும் மங்கள சமரவீர இங்கு மேலும் தெரிவித்தார். மெலிண்டா கேட்ஸ் நிறுவனத்தின் சீர்பாடுகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாகவும் பொதுநலவாய நாடுகளின் மாநாட்டில் உரையாற்றிய மைக்ரோசாப்டின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி பில்கேட்ஸ் தெரிவித்துள்ளார். உலகின் பல நாடுகளிலும் பொதுநலவாய பகிர்கை மூலம் முதலிட தீர்மானித்துள்ளதாகவும் பில்கேட்ஸ் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சுகாதாரத்துறை தொடர்பிலும் இங்கு பில்கேட்ஸ் உரையாற்றினார். Collectively, Commonwealth nations are experts in far more than just polio eradication. பொதுநலவாய நாடுகள் போலியோ தடுப்புக்கு மாத்திரமல்ல மேலும் பல்வேறு விடயங்களில் சிறப்பு பெறுகின்றன. கல்வியில் ஏனைய நாடுகளை விட சிங்கப்பூரை சிறந்த நிலையில் காணப்படுகின்றது. சுகாதாரத்துறை மற்றும் சுகாதார பராமரிப்பில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் சிறப்பிடம் வாய்க்கின்றன. பெண்களின் சுகாதாரத்துறையும் ஏனைய நாடுகளை விட மேலோங்கிய நிலையில் இங்குள்ளது. The island states of the Caribbean, the Pacific, and the Indian Ocean have helped the world take climate change seriously and commit to substantive action. உலகின் மிகப்பெரிய விமானங்களில் ஒன்றான அண்டனோ AN-225 எம்ரியா எனப்படும் விமானம் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. மலேசியாவிலிருந்து குறித்த விமானம் வருகை தந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். எரிபொருள் நிரப்புவதற்காக இந்த விமானம் மத்தளை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6:55 தரையிறக்கப்பட்ட குறித்த விமானம் கராச்சி நோக்கி நாளை காலை இங்கிருந்து பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. பொதிகள் சேவைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள இந்த விமானத்தில் 24 பணியாளர்களும் வந்தடைந்துள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர் தெரிவித்தார். பண்டிகை காலத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் தொடர்பிலான பிரச்சினைகளுக்கு தொடர்புடைய வியாபாரிகளுடன் தீர்வு காண முடியாவிடின் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிய தருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பணிப்பாளர் நாயகம் வக்ஷால் வீதி கொழும்பு 2 முகவரிக்கு எழுத்து மூலம் அறிவிக்குமாறு அதிகார சபை தெரிவித்துள்ளது. அவ்வாறான பிரச்சினைகளுக்கு தமது தலையீட்டுடன் தீர்வு காண முடியும் எனவும் நுகர்வோர் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. ஏப்ரல் மாத காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் 1500 சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக விலையிலும் காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தல், விலைப்பட்டியலை காட்சிப்படுத்தாமை ஆகியவை தொடர்பிலேயே குறித்த சுற்றுவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரை சுமார் 2500 சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது.
கொழும்பு, கம்பஹா மற்றும் குருணாகல் மாவட்டங்களில் தொடர்ந்தும் டெங்கு அபாயம் நிலவுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. எனினும் ஏனைய மாவட்டங்களில் டெங்கு அபாயம் இல்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 15,534 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 2,000 அதிகமானவர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. முத்ரா ஜுவல்லர் சரணாலயத்திற்கு சொந்தமில்லாத காணிகளை அரசுடமையாக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய குறித்த காணிகளின் எல்லைகள் தொடர்பில் குறித்த பிரதேச செயலாளர்களுடன் கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை சில காணிகளுக்கான காணி உறுதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சிலரால் சுமார் 1,000 ஏக்கர் நிலப்பகுதி கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. முத்துராஜவேல சரணாலய பகுதி ஏறக்குறைய 5,000 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை பல்வேறு அரிய வகை உயிரினங்கள் வாழும் இடமாகவும் முத்துராஜவேல சரணாலயம் அறியப்படுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தியின் புதுவருட கொண்டாட்டங்கள் இன்று காலை முதல் வெள்ளன்கடவ சுமண வித்யாலயத்தில் இடம்பெற்று வருகிறது. புதுவருட கொண்டாட்டத்தின் ஆரம்ப நிகழ்வான சைக்கிள் ஓட்ட போட்டி இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமானது. பெருமளவிலான பிரதேசவாசிகள், விருந்தினர்கள் மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊழியர்கள் இந்த புத்தாண்டு சிறப்பு கொண்டாட்ட நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இலங்கையின் அநேகமான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் தெற்கு கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் தென்மேற்கு கரையோர மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் காலை வேளைகளில் கூட மழை காணப்படும். சில பிரதேசங்களில் முக்கியமாக மேற்கு, வடமேற்கு, சப்ரகமோ, தெற்கு, மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும். புத்தளம் முதல் காலி அம்பாந்தோட்டை ஊடான மட்டக்களப்பு கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் ஏனைய கடற்பிராந்தியங்களில் மாலை வேளைகளில் அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடற்பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் இந்த காற்றின் வேகமானது மணித்தேரத்துக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த சந்தர்ப்பத்திலும் கடலானது கொந்தளிப்பாகவும் காணப்படும்.